நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நபர் தான் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா இருந்தவர். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்கின் சொத்து மதிப்பை விட 5,05,494 டைம்ஸ் அதிக பணத்தை வச்சிருந்தாங்க. அது பாசிபிள்னு கேக்குறீங்களா? இதுக்கான ஆன்சர், பேபால் பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் தான். 2013 பென்சில்வேனியாவை சேர்ந்த கிறிஸ் ரொனால்ட்ஸ் அப்படின்ற நபர் ரொம்பவே சாதாரணமா தான் தன்னோட பேபால் அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்றாரு. பட் இப்படி செக் பண்றப்ப அவங்க பேங்க் பேலன்ஸை பார்த்து அந்த மனுஷனுக்கு இன்னும் புரியாம ஷாக் ஆகி நிக்கிறாரு. பிகாஸ் அவர் அக்கௌண்ட்ல இருந்த பேலன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா, 92,233,720,568,547,800. ஏபா, இதை சொல்லவே மூச்சு வாங்குது. ஆரம்பத்துல இதை பார்த்த கிறிஸ் யாரோ தன்னை பிராங்க் பண்றதை நினைச்சிட்டு இருந்தாரு. பிகாஸ் கிறிஸ் வந்து சாதாரணமா இபேல ஆட்டோ பார்ட் செல் பண்ற ஜாப் பாத்துட்டு இருக்காரு. அண்ட் தன் அக்கௌண்ட்ல அவர் வச்சுக்கிட்ட அதிகபட்ச பேலன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா $1,000. இது மட்டும் இல்லாம அவர் என்னதான் 10 வருஷமா பேபால் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் மாசத்துக்கு அவர் $100 மேல பேபால் யூஸ் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணதில்லை அப்படின்னு அவரே சொல்றாரு. சோ இதை பார்த்து ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆன கிரேஸ் பேபாலோட அபிஷியல் சைட்ல போய் தன்னோட பேலன்ஸ் செக் பண்றப்போ இந்த எரர் எல்லாம் சால வகை திரும்பவும் பழையபடி ஜீரோ பேலன்ஸ் காட்டுது. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, இந்த நேரத்துல அந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு நிகழ்வுக்கு அடுத்து அவர்கிட்ட எடுக்கப்பட்ட இன்டர்வியூல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் அந்த காசு மட்டும் அவர்கிட்ட இருந்துருந்துச்சுன்னா முதல் வேலையான என்னோட நாட்டின் கடனை தான் தீர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் இது இன்டர்வியூக்காக சொன்னாரா இல்ல உண்மையா சொன்னாரான்ட்டு அவருக்கு தான் தெரியும். இப்படிதான் உலகத்தின் மிகப்பெரிய கோடீஸ்வரர் 2 நிமிஷத்துல காணாம போயிட்டாரு. ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டெய்லியும் இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் கேரண்டி. தேங்க்யூ.